ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ் பேசுறேன். இன்னைக்கு ஒரு எபிசோட், என்ன எபிசோட்? நல்ல மனிதர் எபிசோட். ஸோ நம்ம கூட வந்து ஸ்டாலின் அண்ணா வந்திருக்காரு. ஸ்டாலின் அண்ணா யார் பாத்தீங்கன்னா, லகரமோட தலைவர். வணக்கம்ண்ணா. ஸோ இவர் பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்றாரு, பல விதமான ஒர்க்கு சொல்ல முடியாத அளவுக்கு. ஸோ அவரே சொன்னா ரொம்ப அருமையா நல்லா இருக்கும். ஸோ எதுக்கு இதை பண்றான்னா, நிறைய பேருக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த பேண்டமிக் பீரியட்ல வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிறைய ஒர்க் என்னென்ன ஒர்க்குன்னு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணா, நீங்க உங்களை பத்தி. வணக்கம், என் பேர் ஸ்டாலின். நான் ஜகரம் ஃபவுண்டேஷனோட தலைவர். அது இல்லாம நான் தனியா கம்பெனி வச்சு, ஸ்கிரீன் பிரிண்டிங் கம்பெனி வச்சு, டெக்ஸ்டைல் ஸ்கிரீன் பிரிண்டிங் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். இதுதான் என்னுடைய. ஓகே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பையன்ங்க. ஓகே. அளவான ஒரு சின்ன குடும்பம், ரெண்டு பையன், சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. ஒரு குடும்பம் வந்து வச்சுக்கிட்டு கூட நீங்க வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க, அண்ட் ஒரு அமைப்பை வந்து நடத்துறீங்க. எப்படி உங்களால முடியுது இது? எப்படி வந்து உங்களுக்கு வந்து இதை நடத்தணும் அப்படின்னு ஒரு தோணுச்சு உங்களுக்கு? இப்போ எனக்கு தோணுச்சு அப்படின்றத விட, எனக்கும் நாங்க ஒரு டீமா ஃபார்ம் பண்ணோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஒரு டீமா நாங்க போராட்டத்துல கலந்துகிட்டு, அங்க ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி, அந்த டீமை வந்து எல்லாருமே ஒரு சமுதாயத்து மேல அக்கறை உள்ள ஆட்கள் தான். எனக்கு கூட நண்பர்ல என் கூட அந்த போராட்டத்துல பயணிச்சிங்களாகட்டும், சரி, அந்த அந்த எண்ணத்தையும் அந்த ஒரு செயல்பாடும் வந்து சதிச்சு விடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே அந்த நட்பு வட்டாரத்தை ஒன்றிணைச்சு, அது மூலயமா ஒரு நம்ம ஏன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நாலு பேருக்கு உதவி செய்யலாம் அப்படின்றதுல செஞ்சுதான். அதுக்காக ஏற்பட்ட அந்த எல்லாருடைய எண்ணமும் ஒன்னா இருந்ததுன்னு அடிப்படையில, என்னோட எண்ணமும் என் கூட இருந்த பயணிச்சவங்களுடைய எண்ணமும் ஒன்னா இருந்ததுனால இந்த நகரம் அறக்கட்டளைன்றதை ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா நாங்க பயணிச்சுட்டு பண்ணிட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த அமைப்புல வந்து நானும் இருக்கேன்னு பெருமையா சொல்றேனா? இருக்கிறது அதெல்லாம் இல்லனா. ஸோ இந்த அமைப்புல வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா நான் உங்களால? ஏன்னா நீங்க தலைவர் வழி நடத்திட்டு போயிருக்கீங்க. ஸோ அதுல வந்து நிறைய பேர் இருப்பீங்க. ஆல்ரெடி வந்து நான் லொகேஷனை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ அவரும் வந்து பகிர்ந்திருக்காரு. அவரு கொஞ்சம் சொல்லியிருப்பாரு அவங்களோட பாட்டு. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். ஒரு தலைவரா இருக்கீங்க, அந்த அமைப்புல வந்து என்னென்ன நடக்குது அதெல்லாம் சொன்னீங்கன்னா, இப்போ வந்து ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பா இருக்கும். அதுக்காக தான் நான் கேட்கறேன். இந்த நகரம் அறக்கட்டளை ஆரம்பிக்க இது பண்ணும் போது, இந்த புயல் இதுல முதல் நாங்க ஆரம்பிச்சது எதுனா, மீட்பு பணிக்குழு, நிவாரண பணிக்குழு மாதிரிதான் நாங்க ஆரம்பிச்சோம். பேரிடர் மீட்பு குழு அப்படின்றதுதான். கேரளாவில் ஆகட்டும், இந்த புயல் இதுல அப்போ அதுக்கப்புறம் நடந்த எல்லா புயல், மழை, வெள்ளம், இது எல்லாத்துலயுமே நாங்களோட பங்கு, இங்க இருந்து சென்னையில இருந்து கேரளாவுக்கு பெரிய அதிகப்படியான ஒரு தமிழர் வாழ்ற பகுதியில் ஆகட்டும், கொச்சின் அந்த பகுதியிலையும் இங்க இருந்து ஈச்ச பெரிய வண்டியில டன் டன்னா பொருட்களை கொண்டு போனோம். எல்லாருமே வந்து அதுல தன்னை வந்து ஒரு பெருசாவும் இதுல பெரிய ஆளும் நினைச்சிக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியா எல்லாருமே சக மனுஷனா பழகக்கூடிய ஆட்கள் தான். அப்படி அந்த ஒரு பேரிடர் மீட்பு குழுன்றதுல பெருசா இறங்கி பண்ண ஆரம்பிச்சதுதான் இது. அந்த வெள்ளத்துல கூட நாங்க போகும்போது மழை, பெரிய மழை உருண்டு விழுந்தது. நான் எங்க வண்டிக்கும் அந்த எதுக்குமே பக்கத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், மூணாறு போகும்போது அந்த சரிவுல கொஞ்சம் ஒரு 10 அடி தொலைவுல கொஞ்சம் போயிருந்தோம்னா நாங்க எல்லாருமே காலி. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த மாதிரி எல்லாம் போய் பயணிச்சு போய் செஞ்சுட்டு வந்தோம். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. அந்த அமைப்புல எத்தனை பேர் இருக்காங்கண்ணா? இதுல இங்க சென்னையில குறிப்பிட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மத்த மாவட்டத்துல தெரிஞ்ச எல்லாருமே அங்க இருப்பாங்க. இப்போ நாங்க சென்னையில இங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட அளவுல. அது இல்லாம மத்த மாவட்டத்துல எல்லாம் நம்ம தெரிஞ்ச வட்டாரங்கள் இருக்கு. ஏதாவது இப்ப அங்க யாராவது உதவி வேணும்னா நாங்க அங்க தெரிஞ்சவங்க நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க, அங்க போன் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல போய் பாருங்க இந்த மாதிரினா அங்க உண்மையாவே அந்த தேவைகள் அப்படி கண்டறிஞ்சு அதையும் அதை செய்யக்கூடிய ஆட்களும் எல்லா மாவட்டத்திலயும் இருக்காங்க. நம்ம சென்னையில மட்டும் இல்லாம பல மாவட்டத்துல பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு நிவாரண பொருட்கள் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த அமைப்பு. எனக்கு தெரியும் நீங்க வந்து என்னென்ன ஒர்க் பண்றீங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் சொன்னா நல்லா இருக்காது. ஒரு தலைவரா அண்ட் அமைப்பை வந்து வழிநடத்த போறீங்க. ஸோ நீங்க சொன்னா நல்லா இருக்கும்ண்ணா.
இப்போ இந்த போன வருஷம் கொரோனா பீரியட்லயே எடுத்துப்போம், போன வருஷம் இந்த வருஷம், போன வருஷம் எப்படி ஒரு 4000 குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு மளிகை பொருட்கள் கொண்டு போய் சேர்த்தோம், அப்புறம் ரோட் சைட்ல இருக்கிற பீப்புளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். அது இந்த வருஷமும் அது அப்படியே தினமும் ஒரு 300 பேர் 200 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறோம். அது போக இப்போ வந்து திருநங்கைகள் அவங்களுக்கு ஒரு அமைப்பு வந்து எங்கிட்ட உதவி கேட்டாங்க, சார் இந்த மாதிரி கடை தெருவுலாம் இருந்ததுன்னா நாங்க கைத்தட்டி காசு வாங்கி நாங்க பிழைப்போம், எந்த கடையும் இல்லை எங்ககிட்ட கடை கைத்தட்டி காசு வாங்குறதுக்கோ, எங்களோட வாழ்வாதாரம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களோட கோரிக்கையை எடுத்து நம்ம நகரம் அறக்கட்டையில அந்த விண்ணப்பத்தை நான் வச்சேன். அந்த விண்ணப்பத்தை எடுத்து எல்லாருமே அதை கொடுத்து ஒரு 100-150 அவங்க பேருக்கு அரிசி பருப்பு மளிகை பொருள் ஒருவோட பேக் வந்து ஒரு 500 ரூபா மதிப்புள்ள பேக் அந்த திருநங்கைகளுக்கு ஒரு 75 ரூபா அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம். அது போக மாற்றுத்திறனாளிகள் அந்த அந்த 2-3 சங்கங்கள்ல அவங்க வந்து லெட்டர் பேண்ட் மூலயமா லாஸ்ட் இயரும் பண்ணோம், இந்த இயரும் சார் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு. சரி, எல்லாமே நம்மளால முடியாது இல்லையா, அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்பான்சர் அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு, சார் இந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, எப்படி உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி அதை செஞ்சு அவங்களோட இதையும் பூர்த்தி பண்ணோம் நாங்க. அது இல்லாம இப்போ ஒரு இன்னொரு ஒரு ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. நம்ம அழகர மரக்கட்டளைக்கு 2 ஆம்புலன்ஸ் வாங்கியிருக்கோம், அது வந்து இலவசமா ஆட்களுக்கு வந்து அவசர உதவினா ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணணும் இல்ல ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு கொண்டு வரணும் ஏதாவது அப்படின்னா நாங்க இலவசமா எங்களுடைய வாகனத்தை கொடுத்து அந்த உதவியை செஞ்சுட்டு இருக்கிறோம். அது போக அதுக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளிகளுக்கு சைக்கிள்ல இருந்து அது உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். முடியாதவங்களுக்கு இப்போ மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது அவசரம் மெடிக்கலுக்கு பணம் ஏதாவது வேணும் அப்படின்னா அதையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். படிப்புக்கான இது நல்லா படிக்கிற பிள்ளைங்க அதுக்கான ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அதை எங்ககிட்ட வருவாங்க, அதை நாங்க உண்மையு கண்டு அறிவோம். எடுத்தோடனே எதையுமே எங்களால செஞ்சிட முடியாது, நாங்களும் பெரிய ஆட்களும் கிடையாது. ஏன்னா நாங்க 4 பேர்கிட்ட கேட்டு சார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு முதல்ல அதோட உண்மைத்தன்மையை நாங்க அறிவோம். அதை பார்த்துட்டு ஆமா இது கண்டிப்பா இது உதவி பண்ணக்கூடியதான், உதவியை எதிர்பார்த்து இவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு கண்டறிஞ்சுதான் இதை செய்யறோம். அது அப்படியேதான் இது இவ்வளவும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ரொம்ப தெரியும், நீங்க வந்து சொன்னீங்கன்னா விரிவா ரொம்ப அழகா இருக்கும், பார்க்கிறவங்க வந்து அந்த இன்ஸ்பயர் ஆவாங்க. நீங்க சொல்றது ஓ இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியாம போதுன்னா இந்த வந்து எபிசோடே சீரீஸா சொல்ல போனா. சோ ஏன்னா இதை பார்த்த உடனே ஒரு சில பேர் வந்து நினைப்பாங்க ஓ நாமளும் பண்ணலாம். சோ அதோட சக்சஸ் தான் இதோட எபிசோட்னா கண்டிப்பா. ஒரு இளைஞர் வந்து வெளியே வந்து பண்ணணும், ஏன்னா ஒரு ஃபேமிலி மேன் வந்து பயந்து பயந்துதான் ஹெல்ப் பண்ண முடியும், ஆனா இளைஞர் வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் ஆறுறது பூஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும், அவங்களும் வந்து கொஞ்சம் பாதுகாப்பா உதவி செய்யலாம். இன்னும் நிறைய இளைஞர்கள் வந்தாங்கன்னா நம்ம இப்போ வந்து இருக்கிற சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மாறுறதுக்காக ரொம்ப வாய்ப்பு. ஸோ நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அந்த நிறைய பேர் கஷ்டப்படுறத நம்ம வந்து சீக்கிரமா சால்வ் பண்ணா எல்லாருமே நல்லா இருப்பாங்க அதுதானா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, பெரிய ரெக்வஸ்ட் உங்களுக்கு வந்தது இருக்கும், அதை வந்து நீங்க எப்படி வந்து அணுகுதீங்க, எப்படி வந்து முடிச்சீங்க அதை சொன்னா நல்லா இருக்கும்ண்ணா. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெக்வஸ்ட் எது மாதிரி வருதுன்னா அதை வந்து நாங்க வாங்க எடுத்துட்டு அதை முதல் போயிட்டு அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இது இவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு நாங்க முதல்ல நம்ம டீம் போயிட்டு ஒரு 2 பேரு ஆமா இது உண்மையாவே இவங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை போக இப்போ நாங்க எங்க டீம்ல இருக்கிற நம்ம நீங்க மட்டும்தான் ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணா சுரேஷும் அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் யார் கேக்குறாங்களோ இல்லையோ. நான் சுரேஷ இப்போ இந்த வீடியோல சுரேஷ் பத்தி அவர் முன்னாடி அவருக்காக பேசுறேன்ட்டு யாரும் நினைக்க வேண்டாம், எங்க குழுவுல நான் தான் நான் போடுவேன் இந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு இந்த மாதிரி. உதாரணத்துக்கு நேத்து ஒரு சம்பவம், ஒருத்தருடைய காணொலி ஒரு சின்ன 18 செகண்ட் எனக்கு அனுப்புறாங்க. அது என்னன்னா ஒருத்தர் வந்து 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இங்க குறுக்குப்பேட்டை பகுதியில முல்லை நகர் பகுதியில 2 குழந்தைங்க. அவங்க அப்ப இவங்க எப்படி எனக்கு தெரிய வரும்னா இந்த திருநங்கைகளுக்கு போய் செஞ்சுட்டு வந்தோம் இந்த பகுதியில, அங்க அப்ப வந்து ஒருத்தர் வந்து நேரா வரார், ஒரு அம்மா கூட்டிட்டு வராங்க அவர், இவருக்கு இந்த மாதிரி ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறாரு, 2 கிட்னியும் போயிட்டு இருக்கு, வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, 2 குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. நான் லாஸ்ட் வீக் பார்த்துட்டு வந்ததுக்கும் இப்போ அவருடைய சூழ்நிலை வந்து வயிறு பெருசாயிட்டு இருக்கு, கால் வீங்கிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறாரு, பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அதை இப்போ கேட்கும் போது இந்த மாதிரினாங்க, உங்களுக்கு முதல் உதவியா என்ன வேணும்னு நான் கேட்டேன். எங்களுக்கு பசிக்கு சாப்பிடறது கூட கஷ்டப்படுறோம் சார், சரி என்ன வேணும், எங்களுக்கு மளிகை பொருள் கொடுங்க. சரி, அந்த வீடியோவும் ஒரு கண்டென்ட்டா எடுத்து நான் போட்டேன். தம்பி சுரேஷ் உடனே அதுல வந்தாரு. ஆனா என்னென்ன பண்ணணும் இந்த மாதிரி இருக்கு தம்பி, உடனே அவர் பார்ட் தம்பி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன நான் இதுல உள்ள நம்ம டீம்ல ஜகரம் மரக்கடையில உள்ள இருக்கிற டீம்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பார்ட் எடுத்துட்டாங்க. இப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு 5000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் போய் சேருது. இப்போ இந்த மாதிரி ரிக்வஸ்ட் வந்ததுன்னா யாருமே வந்து எல்லா முறை அப்படியே எடுத்து செஞ்சிட முடியாது இல்லையா, நம்ம டீம்ல போட்டு எல்லாரும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிறது தான் இந்தோட ரிக்வஸ்ட வந்து இதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கிறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. நானும் வந்து எடுத்து கொடுத்துற மாதிரி இல்ல, என்னோட சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துதான் நானும் கொடுக்குறேன். அண்ட் தென் வந்து உதவி செய்யற வீடியோஸ் வந்து நான் போடுறதால நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. அத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துதான், எப்போ எந்த ரெக்வஸ்ட் வருதோ அதை வந்து நான் உடனே கொடுக்குறேன்னா என்னுடைய இதுல நல்ல உள்ளவங்கள் என்னை சுத்தி இருக்காங்க, அவங்களோட உதவிதான் நானும் செய்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் செய்யணும், இன்னும் செய்யலாம் இருந்து. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, ஸோ இப்போ இந்த பேண்டமிக்ல நிறைய வந்து சுத்துறீங்க, நிறைய கஷ்டங்கள் வந்து கேட்குறீங்க, அதுல வந்து ஒரு ரெக்யூஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மன திருப்தியா இருக்கும். ஸோ ஒரு வேர்ட்ஸ் சொல்லும் போது நல்லா திருப்தியா இருக்கும். அந்த வேர்ட்ஸ் என்ன வேர்ட்ஸ் யாரன்னா சொல்லியிருக்காங்களா? ரோட் சைட்ல போயிட்டு இந்த மாதிரி பசியில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப ஊரடங்குல ரொம்ப கஷ்டப்படுது, இப்பதான் தளர்த்துட்டாங்க இல்லையா. முதல்ல ரொம்ப டைட்டா இருக்கும் போது ஒரு அம்மா சாப்பாடு நாங்க போய் கொடுத்தோம். கொடுக்க போகும்போது அவங்க, தம்பி இப்போ நீங்க நாங்க வீட்டுல சாப்பாடு இல்ல, வசதி இல்ல, இது இல்ல, நாங்க ரோட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நீங்க எடுத்துட்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டீங்க. எங்க வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க ஒரு பாட்டியமா மொத்தம் 4-5 பேர், இப்ப கொடுத்துறீங்க இதை சாப்பிட்டுட்டோம். திருப்பி நான் இந்த சாப்பாடு கொடுக்குறதுக்காக நாங்க ரோட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நாங்க இப்ப மதியம் கொடுத்துட்டீங்க, நாங்க நைட்டும் இங்க வந்து உட்கார்றதுக்கு இப்படியே நாங்க ரோட்ல உட்கார்றத விட எங்களுக்கு இந்த மாதிரி அதுக்கான ஒரு மளிகை பொருள் கொடுங்க அப்படின்னு. சரி, அவங்க வீடு கண்டறிஞ்சு இந்த மாதிரி எடுத்து போய் கொடுத்த உடனே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா நம்ம கொடுத்தது என்னமோ ஒரு 10-15 நாள் தான் வைங்க, ஆனா அதோட அவங்களோட நிறைவும் அவங்களோட சந்தோஷம் பார்க்கும் போது நிஜமாவே அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அவங்க சொன்ன வார்த்தைகளும் ரொம்ப இதா இருந்தது. இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உதவி செய்யற இது கூட ஒரு போதையான்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு நல்ல விஷயம். ஆமா, இப்போ பாருங்களேன், அவங்க பசிச்சவனுக்கு போய் நீங்க கொடுத்து பாருங்க, அதை அப்படியே கை நீட்டி வாங்கி அவங்க சந்தோஷப்படுற அந்த வயிறும் மனசும் நிறையும் போது அதை ஒரு முறை ஒரு மனுஷன் அதை அனுபவிச்சுட்டான்னு வைங்களேன், அவ்வளவுதான். அப்படியே இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்றதுல போறதுதான் அவங்க அங்க ஆரம்பிச்சு இன்னும் இப்ப வரைக்கும் நம்ம இந்த ஜகரம் ட்ரஸ்ட்ல இருக்கிற ஒரு ஒருத்தரும் இது இண்டிவிஜுவல் பர்சன், நான் ஸ்டாலின்ன்றவர் தனிப்பட்ட ஆள் கிடையவே கிடையாது. நீங்க கூட இருக்கு பயணிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்கும் இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீமை ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப சிறப்பா என் கூட இருக்கிறவங்களும் சரி, நானும் அப்படியே சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். சிறப்பா மக்கள் பணியை செஞ்சுட்டு வந்துட்டு சூப்பர் சூப்பர்ண்ணா, சூப்பர் சூப்பர்ண்ணா. ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா, சீரியஸா சொல்ல போனா இது ஒரு போதை தான், இதை அனுபவிச்சுதான் வந்து அதை வந்து தெரியும். அந்த அனுபவிக்கத்தான் நிறைய இளைஞர்களை திரண்டணும்னு நினைக்கிறேன். சோ அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு பேச வச்சது. ரொம்ப நன்றிண்ணா, நிறைய பேசுனீங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து வரணும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலா இருக்கீங்கண்ணா, ஓ தனியாலாம் இருக்கீங்க இப்போ, ஓகேவா? அதுக்கு முன்னாடியும் இப்போவும் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஹெல்ப் பண்ணாம இருந்தீங்க, இப்போ வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, எக்கச்சக்கமா பண்றீங்க. ஸோ இப்போ வந்து உங்களோடது என்ன மாற்றம் இருக்கு உங்ககிட்ட? இப்போ தனிப்பட்ட ஒரு ஆளா, இப்போ யாராவது ஏதாவது கேட்டா, ஏதாவது இப்ப சாப்பிட்டு இருக்கும் போது சாப்பாடு ஏதாவது கேட்டானா, காசு நான் சாப்பிடும் போது கேட்டா கொடுக்க மாட்டேன், தப்பா எடுத்துக்கவேன். சாப்பாடு சாப்பிடுறீங்களா வாங்க அப்படின்ட்டு கொடுக்க, தனிப்பட்ட ஆள் இருக்கும் போது நான் அப்ட பண்ணிட்டு வந்தேன், ஒரு நிறைவு இருந்தது. இப்போ தனிப்பட்ட ஆளு, தனிப்பட்ட என்னால முடிஞ்சது எதுவோ அது செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு டீமா இறங்கி செய்யும் போது பலதரப்பட்ட மக்கள், அவங்க யாரா இருக்கட்டும் எல்லாருக்கும் இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபுட்டுல இருந்து மெடிக்கல்ல இருந்து எஜுகேஷன் எல்லாமே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய மன நிறைவு கிடைக்குது. இப்போ ஏதாவது போய் செஞ்சுட்டு போயிட்டு வீட்டுல உக்காந்தோம்னா அது ஒரு திருப்தி மனுஷனுக்கு, அது திருப்தி எனக்கு இருக்கு. அது அப்படியே இன்னும் தொடரணும், இன்னும் அதிகமா பண்ணணும்ன்றதுதான் எங்க ஜகரம் மரக்கட்டளையோட எல்லாருடைய எண்ணமும். அந்த அடிப்படையில சிறப்பா பண்ணிட்டு இருக்கோன்றது ஒரு மன நிறைவு இருக்கு. ஓகே ஓகேண்ணா. சோ இப்போ வந்து சூப்பரா சொன்னீங்கன்னா,
இப்போ வந்து லாஸ்ட் க்வெஸ்சன். ஸோ என்னதுன்னா, இப்போ இந்த பேண்டமிக்ல வந்து லாக்டவுன் ஓப்பன் பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் பண்றாங்க, ஓகேவா? நீங்க வந்து நிறைய ஒர்க் பண்றீங்க, ஸோ மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? கண்டிப்பா, இப்போ இந்த கொரோனா தொற்று வந்து நாளுக்கு நாள் ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கு. நம்மளுடைய சின்ன கவனக்குறைவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ லாக்டவுன் ஓபன் பண்ணிட்டாங்கன்றதுக்காக கொரோனா வந்து முடிஞ்சிடுச்சோ இல்ல இந்த நோய் தொற்று கம்மி ஆயிடுச்சோன்றது காரணமே இல்லவே இல்லை. ரொம்ப இதோட அதிகமான வீரியம் அதிகமா இருக்கு, நாளுக்கு நாள் போயிட்டு இருக்கு. முதல் அலைன்னாங்க, ரெண்டாவது அலை, ஏன் இப்ப மூணாவது அலை, வெள்ளை புஞ்சு, கருப்பு புஞ்சு, மஞ்சள் புஞ்சு வரையும் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்த நோயோட தொற்று பரவல் வந்து அதிகமா இருக்கு. மக்கள் ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். சின்ன அஜாக்கிரதை நம்மளோட பெரிய விளைவை ஏற்படுத்தும். அதனால அரசாங்கம் சொல்ற எல்லா அறிகுறியும் நிதிமுறையும் நம்ம எல்லாம் பின்பற்றணும். நம்மளுடைய சேஃபை நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும். நம்ம தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தாது. நம்ம வெளியே போய் ஜாலியா அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துடலாம், எங்களை சுத்திட்டு வந்துடலாம். அதனால நம்ம குடும்பத்தை சுத்தி இருக்கிற பெரியவங்கள சின்னவங்கள எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்கள்னா கூட எதிர்க்க வரா அப்படின்னு, இது கண்ணுக்கு தெரியாத கிருமி. சோ எந்த அளவுக்கு அரசாங்கம் சொல்ற எல்லா அறிகுறியும் நம்மளும் அதை பின்பற்றணும், நம்மளும் ஜாக்கிரதையா இருக்கணும், எல்லாரும் சேஃபா இருக்கணும். நல்லபடி இந்த கொரோனால இருந்து எல்லாரும் வெளியே வந்து ஒரு இயல்பான நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்ன்றதுதான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டிய. சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்கண்ணா. சோ இத்துடன் வந்து இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றிண்ணா, சொன்ன வந்ததுக்கே வந்து ஓகே சுரேஷ் செஞ்சிடலாம்னு சொன்னீங்க. அண்ட் தென் வந்து அண்ணா கிட்ட பிடிச்சது என்னன்னா, எப்பவுமே தம்பி சொல்லுப்பா, தம்பி சொல்லுப்பா, தம்பி சொல்லுப்பான்னு அருமையா பணிவா கேட்பாரு, எது சொன்னாலும் செய்வாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன், ரொம்ப ஹம்பிள் அண்ட் சிம்பிளான பர்சன். எப்பவுமே இப்படியே இருங்கண்ணா. உங்களோட ஒர்க், உங்களோட உடல் எல்லாமே நல்லா நன்றாக இருக்கணும்னு இந்த யூடியூப் சேனலோட வாழ்த்துறோம். ரொம்ப நன்றிண்ணா. உங்களோட யூடியூப் சேனலும் இன்னும் நல்லா பெருசா வளரணும். தம்பி, நீங்க நகர மார்க்கெட்ல இணைஞ்சு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த வீடியோக்காக சத்தியமா நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப மனநிறைவோட சொல்றேன். தம்பி ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க. யூடியூப் சேனலும் உங்களுக்கு பெருசா வரணும்ன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அதிகமா எந்த இதுலயும் பேசுறதும் கிடையாது, அதிகமா இல்ல எங்கேயும் பேசுறது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்கிறேன். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தம்பி சுரேஷ்க்கு என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா. இந்த மாதிரி மனிதர்கள் தான் வந்து நான் தேடி வந்து போட்டுட்டு இருக்கேன். எல்லா மனிதர்களும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. சோ ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. நன்றி.